ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூடியூபுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னால், கருணை கிழங்கு. நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றவங்க மட்டும் இதை வந்து இந்த டிப்ஸை கேளுங்க. கருணை கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிட்றவங்க வந்து என்னென்ன தெரியுமா? அதெல்லாம் வந்து கருணை கிழங்குங்கிறது, கிழங்குங்கிறது யாருமே வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கிழங்கு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து உடம்புல வாயு வருமா, அது வருமா, இது வருமா, பயந்துக்கிட்டே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கருணை கிழங்குல வந்து எவ்வளவு இருக்குது தெரியுமா? நானே வந்து இப்போதான் நான் கண்டுபிடிச்சேன். அதில் வந்து என்னென்ன தெரியுமா இருக்குது? அடுத்தது வாதம் இருக்குது. அது வந்து வாதம் ஒன்று இருக்குது. அது வந்து வாதத்தையும் கபத்தையும் அது வந்து குறைக்கும். இந்த கருணை கிழங்கு வந்து வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும். ரெண்டாவது வந்து என்னென்னா, மூலம். மூலம் வந்து சில பேருக்கு வந்து அது குறைஞ்சிடும், மூலமும் அவங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். அடுத்தது என்னென்னா, வயிற்று பூச்சிகள். அந்த வயிற்று பூச்சிகள், பூச்சி வயிற்றில் வந்து பூச்சி இருந்துச்சுன்னா அது சத்து போயிடும். நம்ம கருணைக்கிழங்கு வந்து அடிக்கடி இது சாப்பிட்டோம்னா, வயிற்று பூச்சி வந்து அடிக்கடி இது சாப்பிட்டோம்னா வயிற்று பூச்சி வந்து சத்து போயிடும். அடுத்தது டிபி. டிபி இருக்கிறவங்க வந்து அது வந்து நோய் தீரும்னு சொல்கிறாங்க. டிபி இருக்கிறவங்க வந்து இது நோய் தீரும்னு சொல்கிறாங்க. அந்த கருணை கிழங்குல வந்து அது வந்து ஒரு ஒரு டேப்லெட் மாதிரியும் சொல்கிறாங்க. டிபிங்கிறது உங்களுக்கு அந்த நோய் உங்களுக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப்பாக இருமுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து யாருக்குமே இந்த மாதிரிலாம் வரவே கூடாது தான். ஆனால் அதுதான் நோயிங்கிறது என்ன, அதெல்லாம் வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து சாப்பிடணும்னு கடவுளோட இதெல்லாம் கடவுளோட சொல்லலாம், தெய்வத்தோட இதெல்லாம் கருணையில தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்திருக்கு. நம்ம உடம்புல இந்த மாதிரி வரும்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் டிபி அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது வந்து சரியாயிடும். அடுத்தது வந்து என்னென்னா, வாந்தி. சும்மா வாமிட் வந்துகிட்டே இருக்கும். எது சாப்பிட்டாலும், காபி குடித்தாலும் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், எதை தயிர் சாதம் சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ எனக்கு ஒமட்டுது, எனக்கு பிடிக்கவே இல்லைம்பாங்க. அதுக்கு வந்து கருணை கிழங்கு வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட்டு. அடுத்தது வந்து இன்னொன்று என்னென்னா, பசி வந்து தூண்டும் சொல்கிறாங்க. நல்லா வந்து பசிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கருணை கிழங்கு வந்து நல்லா பசிக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அது வந்து ரொம்ப பசியை தூண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா, கருணை கிழங்கு வந்து அடிக்கடி வந்து நீங்கள் இந்த நோய் இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருணை கிழங்கு வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். சாதாரணமாக இருக்கிறவங்க இது வந்து அடிக்கடி சேர்த்துக்க கூடாது. சரி, இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் போடுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எங்கேயும் போயிடாதீங்க, இருங்க, பார்க்குறதே கொஞ்சம் பேர் தான். அதனால் கொஞ்சம் இன்னொன்று டிப்ஸு சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், நைல் அந்த ஒரு ஷாம்பு வந்திருக்குது, பாருங்கள், நைல் ஷாம்பும்னு வந்திருக்கு. இதில் என்னென்ன இருக்குன்னா, செம்பருத்தி, பப்பாயி, சீயக்காய், பெரிய நெல்லிக்காய். இது வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள், செம்பருத்தி இருக்குது, பப்பாளி இருக்குது, சீயக்காய் இருக்குது, பெரிய நெல்லிக்காய் இருக்குது. இது வந்து இது யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணேன். இது வந்து எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோலேயே நான் சொல்லுவேன். அதனால் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து இது பாருங்கள், இது வந்து கார்னியர். இது வந்து கார்னியர் அல்ட்ரா பிளென்ஸ்னு இருக்குது. அடுத்து ஷைனிங் ஷாம்பு, ஹென்னா பிளாக் பேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹென்னா வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பிளாக் பெரி அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து பேலன்ஸை கொடுக்குது, ஷைனிங்கை வந்து பேலன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டல்லாக இருக்கிற முடினா வந்து ரொம்ப டல்லாக ட்ரையாக இருக்கிறவங்கலேருந்து இதில் வந்து லைஃப் லெஸ் ஹேரு அதெல்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற ஹேரெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ரொம்ப டல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கே, பாவமாக இருக்கும் அந்த முடி, விடிச்சு விடிச்சிருக்கும். அதுக்கெல்லாம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், கார்னியர் அல்ட்ரா பிளென்ஸ் இது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 135 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளோன்னா, இது கம்மி தான், 47 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் மொதல் சொன்ன மாதிரியே
முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் ஒயிட்டு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் வந்து வெளியில் போகும்போது எல்லாம் வந்து மாஸ்க் போட்டு போங்க, எல்லாம் வந்து சேஃபாக இருங்க. சேஃபாக இருந்தால் நம்ம உடம்பு வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், நல்லா சேஃபாக இருங்க. தேங்க்யூ. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.